ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் மத்தேயு 19 அதிகாரம். ஓகேங்களா, 19 அதிகாரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு வராங்க. வந்துட்டு மக்களை வந்து பார்த்துட்டு, மக்கள் வந்து எப்போவுமே அவங்க மக்கள் வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்க சிக்னஸை சொல்லி, அவங்களுடைய சிக்னஸ்ஸு, பிசாசு பிடிச்சவன் அந்த மாதிரி நிறைய எல்லாமே சொல்லி ஆண்டவர்கிட்ட விடுதலை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அப்படி வந்து கடவுளை பார்த்ததும் எல்லா மக்களும் அவரோட பின்னாடி போயிட்டு அவங்கவுங்க மிராக்கல்ஸ் பண்ணுறாங்க, அதை தான் வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஆண்டவர் வந்து இப்போது ஒரு ரேஷன் கடையில் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம கடையில் ஷாப்பிங்கில் எதுனா வாங்கணுன்னா க்யூவில் நின்று வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆண்டவரை பார்த்த உடனே எல்லோரும் ஓடி வந்து க்யூவில் நின்று டக்கு டக்குன்னு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுவாங்களாம். ஓகேவா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நோய்கள் தான், ஆண்டவர் வந்து நோய்கள் தான் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து அந்த மிராக்கல் பண்ணாங்க. ஸோ வந்து எல்லா இதுவும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே நடந்துட்டுருக்கு இங்கேயும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பரிசேயர்கள் எப்போவுமே ஆண்டவரை வந்து சோதிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, எதனா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போவும் வந்து ஏசப்பாவட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, அவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்போவுமே அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்கு இல்லையா, மோசஸோட கட்டளை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அவரை எப்போவுமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ முன்னாடியே ஆண்டவர் வந்து முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நான் வந்து தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் அவருடைய நியாயப்பிரமாணத்தை உடைக்க வரல, நான் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஆனாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவரை வந்து வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இதுக்கு என்ன அர்த்தம், மோசஸ் இது சொன்னார் இது சொன்னார் இப்போ என்ன சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அவங்க கேட்குறாங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரம் இல்லாமல் தள்ளிவிடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த டிவோர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதாவது டிவோர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கொடுக்கலாமா, அந்த தள்ளுதர் சீட்டு அப்போது இப்போ வந்து டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இப்போது அதுதான் அங்கே அந்த பேர் தள்ளுதர் சீட்டு. ஓகேவா, அது தான் வந்து ஒரு புருஷன் தன் மனைவிக்கு தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆதியில் ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்குனாங்க, அதை வந்து ஆணாக படைச்சாரு, பெண்ணாக தனித்தனியாக படைச்சாரு, அவர் தனியாக படைச்சு அதை ஒரு குடும்பமாக ஆக்குனார் இல்லையா, குடும்பமாக ஆக்குனார். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குடும்பமாக ஆக்குனார், தாய் தகப்பன் வேற, புருஷனும் மனைவியும் வேற. புருஷன் யாரோட கூட இசைந்திருப்பான், மனைவியோட கூட தான் இசைந்திருப்பான் இல்லையா, மனைவி கூட அவன் வாழ்ந்தாதான் அவனுடைய ஜென்ரேஷனை அவன் வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்பாவையும் தாயையும் தகப்பனையும் பிரிந்து கடைசி வரைக்கும் அப்பா அம்மா கூடயே அவன் இருக்க மாட்டான், தாயையும் தகப்பனையும் பிரிந்து மனைவியோட கூட தான் இசைந்திருப்பான். ஓகேங்களா, அதுக்காக வந்து தாயும் தகப்பனையும் அப்படியே விட்டுட்டு வந்துடணும்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு பின்னாடி இந்தமாரி கேள்வி நம்மளுக்கு வரும்ல. ஸோ அதனால் வந்து ஆண்டவர் இதுக்கு அடுத்த வசனமே சொல்கிறார், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னு. ஓகேவா, ஸோ பாருங்கள், ஆண்டவர் வந்து மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும், ஆண்டவருக்கு வந்து குடும்பம், அவருக்கு ஃபேமிலினால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகேவா, ஃபேமிலியை தான் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் இல்லையா, ஒரு குடும்பத்தை தான் அவர் மொதல் உருவாக்குனார். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏவாளை உருவாக்குனார் இல்லையா. அப்போ அவர் ஒரு குடும்பமாக தான், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்து நிறைய பிள்ளைகளை பெற்று உலகத்து நீங்கள் இதில் பெருகி வளர்ந்து வளரணும், நீங்கள் வந்து பல ஜாதிகளாக இது பண்ணி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆதாமையும் ஏவாளும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, பாவம் பண்ணிவிட்டு அந்த இதை அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா
ஆண்டவருக்கு வந்து ஃபேமிலின்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு குடும்பத்தை தான் அவர் வந்து உருவாக்குனார், அது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து தேவனுடைய சித்தம்படி தான் வந்து சிலவங்க கல்யாணம் பண்ணிக்காமலே வந்து ஆண்டவருக்கு வந்து ஊழியம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாருமே அதாவது இருக்கிற அத்தனை பேருமே ஆண்டவர்கிட்ட வரணும், குடும்பத்தை பார்க்காம ஆண்டவர்கிட்ட வரணும், அவங்கவுங்க குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவர் சொல்லலை ஓகேவா. ஆண்டவரோட சித்தம் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவருக்கு வந்து குடும்பம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதை வந்து அவர் ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். ஸோ ஆண்டவருக்கு வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் மேட்ரு, இந்த மாதிரி பிரித்து விடுறது அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அது அவர் பாவம்னு சொல்கிறாரு, அது அவர் பெரிய பாவம்னு சொல்கிறாரு. அதை தான் வந்து இங்கே கேட்குறாங்க. அப்போ ஏன் வந்து மோசஸோட கட்டளையில் வந்து அதாவது மனைவியை வந்து டிவோர்ஸ் சீட்டு, அதான் அந்த தழுதை சீட்டு கொடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னுடைய தேவன் அவங்களுடைய பிதாக்கு வந்து குடும்பம் தான் பிடிக்கும் இல்லையா, ஏன்னா இப்படித்தான் வந்து அவர் படைத்தார், ஆதியிலே இப்படித்தான் படைத்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் வந்து ஒரு ஹார்டடான ஹார்ட்டாக இருந்தீங்க ஓகேவா, அதனால் ஹார்டடான ஹார்ட்டாக இருந்ததுனால சரி நீ தள்ளுதச்சிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் கூட மோசஸ் கூட எப்படி சொன்னார் அப்படின்னா, ஒன்ஸ் யுவர் ஒய்ஃப் இஸ் மேக்கிங் டூயிங் ப்ராஸ்டிடியூஷன் ஓகேவா, உன்னுடைய ஒய்ஃப் ப்ராஸ்டிடியூட் பண்ணுறா அப்படின்ற அந்த காரணம் ஓகேவா, அது உறுதிப்படப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் நீ வந்து தள்ளுதர்ச்சிட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் சொன்னார். இதை நீங்கள் வந்து விசுவாசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டவர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட வேறொருத்தியை விவாகம் பண்ணினாள். ஆண்டவர் இங்கே சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணால் ஓகே நீங்கள் தள்ளலாம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்கலாம், அதை தவிர வேறு என்ன காரணம் ஓகேங்களா, மனைவி வந்து கோவப்படுறா, இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது மாதிரி இது மாதிரி இதெல்லாம் வந்து அவர் இதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் கிட்ட கேட்டு ஜெபிச்சு இது பண்ணும், அதுக்காக வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒன்ஸ் ஷீ இஸ் டூயிங் ப்ராஸ்டிடியூஷன் ஓகே. ஸோ அப்படி இரு ப்ராஸ்டிடியூஷன் பாவம் தானே, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் தவிர அந்த ஒரு காரணம் மட்டும் அலௌடு, மற்ற வேறு காரணத்துக்கு நீங்கள் அவங்கள டிவோர்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட காரணம் இல்லாமல் எந்த ஒரு புருஷன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறவனோ அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களும் விபச்சாரம் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே விபச்சாரம் செய்கிறவராக அறிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள டிவோர்ஸ் பண்ணி விட்டவங்களையும் இது பண்ணுறாங்க ஓகே, விபச்சாரம் செய்தவங்க. ஸோ இது வந்து பெரிய பாவம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆண்டவரோட கட்டளையில் ஒரு கட்டளை இருக்குது இல்லை நம்மளுக்கு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பாவம், இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாங்கங்க. அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க வந்து, மோசஸ் சொன்னாரே வந்து டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்கலான்னு மோசஸ் என்ன சொன்னாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து மோசஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் பண்ணால் நீ வந்து கொடுக்கலாம், நீ வந்து டிவோர்ஸ் பேப்பருக்கு தாராளமாக கொடுக்கலாம் உன்னுடைய ஒய்ஃபுக்குன்னு சொன்னார். ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து வர அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அந்த பெண்ணை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களாம்மா ஓகேங்களா. பிடிக்கலை அவங்க மனசுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். ஸோ வந்து மோசஸ் சொன்னது ஒன்று, இவங்க செய்யறது ஒன்று. ஸோ அதை தான் ஆண்டவர் வந்து இங்கே புரிய வைக்கிறாங்க, இதை புரிஞ்சுக்கோங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மனைவியை பற்றி இப்படி சொல்கிறீங்க, மனைவியையும் புருஷனையும் பற்றி இப்படி சொல்கிறீங்க, அப்போது வந்து பெட்டர் நாட் டு மேரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க. அதை ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாங்களோ இல்லை என்னன்னு தெரியல, பட் ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ கல்யாணமே பண்ணிக்க வேணாம் ஆண்டவரே, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, விவாகம் பண்ணிக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாமா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, வரம் பெற்றவர்களை தவிர வேறு யாரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வரம் பெற்றவர்கள் தவிர, ஓகேங்களா, அதாவது வரம் பெற்றவர்கள் அப்படின்னா சில பர்சனை வந்து ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பார், அவங்களுக்கு சில வரம் கொடுத்துருப்பாங்க, அது அவங்க வாங்கிட்டு வந்த வரம். என்ன வரம், அவங்களுடைய அவங்களுக்கு கல்யாணமே அவங்க கல்யாணத்துலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது. பெண் அதாவது ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது, ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட சிலவங்களை தான் ஆண்டவர் அவர் அது ஆண்டவர் வந்து முழுமையாகவே வந்து இப்போது இருக்காங்க இல்லையா, நிறையா சர்ச்சில் ப்ரீஸ்டெல்லாம் கல்யாணம் ஆகாம தானே இருப்பாங்க, அதுக்குன்னு படிப்பாங்கள்ல நன் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி, அதுதான். வரம் பெற்றவர்கள் தவிர எல்லாருமே இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படியே ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வந்து மொதல் குடும்பத்தை தான் படைச்சார், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். ஸோ ஆண்டவருடைய வந்து ஆண்டவர் வந்து எல்லாருமே இது பண்ணும் அப்படின்னா அப்புறம் ஏன் அவர் ஏவாளை படைச்சார் சொல்லுங்கள், அவர் ஏவாளை படைக்கணுன்ற அவசியமே இல்லைல்ல. மொதல் ஆண்டவர் குடும்பத்தை படைச்சேன், ஸோ ஹீ லைக்ஸ் த ஃபேமிலி ஸோ மச். குடும்பமாக அதுக்கு தான் சொல்லுவாங்க, குடும்பமாக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், கட்டாயம் அந்த ரெக்வஸ்ட் கேட்கப்படும். குடும்பமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹஸ்பண்டோட கையை கோர்த்து நீங்கள் முழங்கால் படிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட கை கோர்த்து பிள்ளைகள் பக்கத்தில் ஹஸ்பண்டு மனைவி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது அது ஒரு ஒரு அழகான ஒரு ப்ரேயர். அது ஆண்டவர் வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க. இப்படித்தான் ஆண்டவர் வந்து விரும்பினார் இல்லையா, புருஷன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகள் குடும்பம், அவருக்கு அதுதான் அவர் விரும்பினார். ஸோ நம்ம வந்து ஹஸ்பண்டோட கை கோர்த்து நம்மளுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்ததை ரசிப்பாங்களா, சூப்பர். ஸோ வந்து அதனால் கவலைப்பட வேணாம், ரசிக்கப்படாத மனைவி இருப்பாங்க, ரசிக்கப்படாத புருஷர்கள் இருப்பாங்க, அதனால் அதுக்காக கவலைப்பட வேணாம். ஆனால் நம்ம ஜெபத்தில் கண்டினியூஸாக அதை நம்ம அதை வைக்கும்போது ரசிக்கப்படாதவங்களும் ரட்சிக்கப்பட வைப்பாங்க இல்லையா. ஆண்டவர் வந்து ஒரு நாள் அதை நிச்சயமாக பண்ணுவார். நான் என்னையே நான் ரீசனாக சொல்கிறேன், நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் இன்போர்ன் கிறிஸ்டியன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேறு அந்நிய தெய்வங்களை வணங்குறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாமல் தான் இருந்தாங்க. நான் வந்து ஏசப்பா நான் ப்ரே பண்ணும்போது பைபிள் வாசிக்கும் போதும் பார்ப்பாங்க, பட் நீ ஹீ நெவர் ஸ்டாப்ஸ் மீ ப்ரேயர் பண்ணாத அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன்னோட இஷ்டம். பட் ஆனால் நான் வந்து கடவுளை பற்றி எதுனா அவங்கக்கிட்ட பேசினேன், ஏசப்பா பற்றி எதாவது பேசினேன், வசனம் எதாவது பேசினேன் அப்படின்னா நீ உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொல்லாத அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவார். ஸோ நான் விட்டுட்டேன், அதுக்காக அவர்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இன்னும் ஆனால் அதை பண்ணலை. நம்ம சண்டை போடுறதுனாலையோ நம்ம வந்து தேவையில்லாத விஷயம் கேட்டு டென்ஷன் ஆகிறதுனாலையோ அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. எப்போவுமே நான் எப்போவுமே வந்து சைலண்ட்டாக தான் நம்ம இருந்துக்கணும், ஏன்னா நம்மளுக்கு தான் ஏசப்பா இருக்கார்ல, அப்படியே நம்ம தேவையில்லாத நம்மளை டென்ஷன் பண்ணிக்கணும். நான் அதுக்காக நான் வேறு எதுவுமே பண்ணலை, நான் தினமும் ஆண்டவர்கிட்ட அதை ப்ரேயரில் வச்சேன். ஸோ ப்ரேயரில் வச்சேன் பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் நான் நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பேன் என் ஹஸ்பண்ட்காக, அவங்க வந்து ரசிக்கப்படணும், ஏசப்பா அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கை கோர்த்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் ஏசப்பா கிட்டே, ஆமென், ப்ரைஸ் த லார்ட். ஸோ இதுதான் இதான் இதை எண்டிங் இப்படி தான் இருக்கும், ஏன்னா ஆண்டவர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார் இல்லையா. ஸோ வந்து இப்படி தான், ஸோ எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட கை கோர்த்து ரெண்டு பேரும் ஏசப்பா கிட்டே ஜெபிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஆண்டவரும் அதை ரசிப்பார். ஸோ எங்களோட ப்ரேயர் ஒன்று ஒன்றும் கேட்கப்பட்டுருக்கு. ஸோ அதுதான் கடவுள்லேருந்து விரும்புகிறாங்க. ஸோ அவருக்கு பிரிஞ்சு போகணுன்னு ஆசையே கிடையாது. ஆனால் சென்சஸ் படி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸில் தான் வந்து டிவோர்ஸ் நடக்குதான்,
பார்த்தீங்களா, இப்போ ஆண்டவர் எப்படி துக்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களை பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு என்று ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அதாவது பிறக்கும் பொழுதே, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதனுடைய வரம் என்னன்னா ஆண்டவருக்காக தான் அது வேலை பார்க்கும், ஆண்டவருக்காகவே தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்படி தான் இப்போ மோசஸ் கூட பார்த்தீங்கன்னா, அவர் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை என்டையராக அவர் மறந்துட்டார். அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரையும் மறந்துட்டு வந்துட்டார். இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு லீடராக அவர் வந்துட்டார், இல்லையா? அப்போது வந்து ஒரு பீரியடில் வந்து இது மாதிரி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஒன்று, டிசைபிள்ஸு இவங்க இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு, இவர் கூட கொஞ்ச நாள் எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டாங்க அவங்க. அது தேவனுடைய சித்தம் இல்லையா? அப்புறம் அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க, பிறக்கும் பொழுதே தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுதே ஒரு வரம் அன்னகர்களா அப்படின்னா கடவுளுக்காக மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அதாவது ஃபீமேல்ஸ் மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட்டு போகாது, மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போகாது, அந்த செக்ஷுவல் லைஃப்பு சுத்தமாக அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஓகேவா, அது ஒரு வகை. அதாவது தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, ஓகேவா, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. அதாவது சில மனுஷங்களை பார்த்து, சில சூழ்நிலையை பார்த்து அவங்க அந்த கல்யாணம் அதுவே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், ஓகே, அப்படியும் உண்டு. அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இந்த லிஸ்ட்டில் தான் வந்து மோசஸ், இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வராங்க, ஓகேங்களா? இதெல்லாமே ஆண்டவரோட சித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், ஓகே, அவங்களோட சித்தத்தின் மூலம் தான் இவங்க எல்லாமே வந்து அன்னகர்களாக ஆக்கி வந்துட்டு வராங்க. ஸோ வந்து ஆண்டவர் வந்து இதை வந்து என்ன நம்மளுக்கு சொல்ல வராங்க, இங்கே ஏசப்பா என்னதான்ப்பா சொல்ல வரீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து செலக்டட் பீப்புள்ஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு கூடவே ஆண்டவருக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் ஊழியம் பார்த்துட்ருப்பாங்க, ஓகேவா? ஒரு சில பேர், அதாவது ஆண்டவருடைய சித்தம் படி ஒரு சில பேர் தான் அப்படி அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குடும்பமாக தான் இருப்பாங்க, ஆண்டவருக்கு குடும்பம் ரொம்ப பிடிக்கும், ஓகே. இப்போ தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன். இதை பற்றி தான் ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த யார் பரிசேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்கல்ல, டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆண்டவர் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்தாரு, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து எல்லாரையுமே வந்து நன்சிஸ்டராகவோ எல்லாரையுமே ஃபாதராகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பம் கிடையாது, அவர் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவரு தான், ஓகேவா? அதுக்கப்புறம் குடும்பன்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு இங்கே நம்ம சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து 19 நாளைக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.